பிக்பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல வேற லெவல் மாஸ் ஆகிருந்து அப்படியே சொல்லுங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல லக்ஷரி பட்ஜெட் டாஸ்க் குடுக்குறாங்க என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா உப்பு சீனி வெங்காயம் இது இல்லாம இந்த வாரம் நீங்க சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதையும் நம்ம போட்டியாளர்கள் எல்லாருமே பண்றாங்க அது மட்டும் இல்லாம சாணி கலந்த தண்ணியில குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் குடுக்குறாங்க அதையுமே நம்ம போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்பவே சூப்பரா பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த ஃபன் டாஸ்க்குக்கு இடையில நடந்த பிரச்சனைகள் இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல ரொம்பவே சுவாரஸ்யமா ஆரம்பிக்கிச்சு அதுலயும் குறிப்பா பிரியங்கா கொண்டுனா ராஜுக்கு பயங்கரமா கோவம் வருது அந்த வகையில நம்மளோட நீருபை எதிர்த்து சண்டை போடுறாரு ராஜு அப்படி என்னெல்லாம் இன்னைக்கான எபிசோட்ல நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் நேற்றைக்கான எபிசோட் முடிவு பொறுத்த அளவுல பணப்பட்டியில மூணு லட்சம் தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போதே அது அஞ்சு லட்சமா மாறிடுது அந்த அஞ்சு லட்சத்தை பார்த்த உடனே நம்ம போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க ஆனா யாருமே அந்த பக்கமே போல பிரியங்காவை பொறுத்த அளவுல பதினஞ்சு லட்சமா இருந்தா கூட பாக்கலாம் இதெல்லாம் யாரு பாக்க அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க தாமரை பொறுத்த அளவுல இந்த பணம் இல்ல ரெண்டு ரூபாய் இருந்தாலும் நான் தொட மாட்டேன் வெளிய போய் நான் நிறைய சம்பாதிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா பிக் பாஸ் பொறுத்தளவுல பரிசு தொகையா ஆறு லட்சமா மாத்திராரு கடைசியா ஒன்பது லட்சம் வரை போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த நேரத்துல கார்டன் ஏரியால நம்மளோட நீரு பாவனி தாமரை பிரியங்கா இவங்க நாலு பேருமே உட்கார்ந்துருக்காங்க அந்த இடத்துல நீர் பொறுத்தளவுல தாமரை கோடிகள் இருந்தாலும் அதை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாவனியை பொறுத்தளவுல கோடி எல்லாம் இருந்தா யாராவது எடுக்காம இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் நீர் பொறுத்தளவுல பாவனி நீ எவ்வளவு இருந்தா எடுப்ப

கேமை பொறுத்தளவுல புத்திசாலித்தனமா முடிவெடுக்க வேண்டிய கேம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போட்டியை ஒரு நபர் தான் ஜெயிக்க போறாங்க இந்த வார்த்தை பொறுத்த டபுள் எவேஷன் இருக்கும் ஒன்னு கமல் சார் சொல்லும்போது வெளியே போகணும் இல்லைன்னா புத்திசாலித்தனமா இந்த பணத்தை எடுத்துட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க ஆனா தாமரையை பொறுத்தளவில் இந்த முடிவை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கறது நமக்கு தோணுது இருந்தாலும் தாமரை இந்த முடிவை எடுத்தாங்க அப்புடின்னா அவங்களோட வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுதான் நம்மளோட கருத்து அடுத்ததா இன்னைக்கான எபிசோட பொறுத்த ஆண்கள் எல்லாருமே மூணு நாள் சமையல் பாத்திரம் அளக்குறது எல்லாமே நாங்களே பாத்துக்கிறோம் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பெண்கள் எல்லாருமே பெட்ரூம் ஏரியால உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தாமரை பொறுத்த அளவுல இவங்க வேலைய சரியா செஞ்சிருவானுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க பிரியங்காவை பொறுத்த அளவுல அவங்க செய்யறன்னு சொல்றானுங்கல்ல செய்யட்டும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பிரியங்காவை பொறுத்த அளவுல இந்த பெட்ஷீட்ல நீயே மடிச்சு வச்ச அப்படிங்கற மாதிரி கேக்குறாங்க தாமரை பொறுத்த அளவுல ஆமா ரொம்பவே அசிங்கமா கிடந்துச்சு அதனாலதான் மடிச்சு வச்சேன் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க பிரியங்காவை பொறுத்த அளவுல சத்தம் போடுறாங்க அவனுக்கு வேலை செய்ய மாட்டேங்கானு தெரியுது இல்ல அப்படியே விட்டுற வேண்டியதானே அப்படியே கிடந்துச்சுன்னா அவனுங்களே செய்ய போறானுங்க நீ எதுக்காக போய் செய்யற அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறாங்க அந்த விதத்துல பிரியங்கா சொன்னது நியாயமா தான் நமக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா பிக் பாஸ் வீட்டுல ஒரு டாஸ்க் குடுக்கறாங்க பிக் பாஸ் அந்த டாஸ்கோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தில் இருந்தா ஹலோ சொல்லு அப்படிங்கறத டாஸ்கா இருக்குது கார்டன் ஏரியால ரெண்டு மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கு அந்த ரெண்டு மேடையிலயும் ஒவ்வொரு ஹூன் இருக்கு ஒரு மேடையில டேர்னையும் ஒரு மேடையில சாக்ரிஃபைனையும் எழுதிருக்கு இருக்கிற ரெண்டு போன்ல எந்த போன்ல கால் வருதோ அதை எடுத்து பிக் பாஸ் என்ன டாஸ்க் குடுக்கிறாரோ அந்த டாஸ்க பண்ணும் தான் டாஸ்கா இருக்குது முதல்ல போன் கால் வரும்போது நம்மளோட நீரூப் தான் கால் அட்டன் பண்றாரு நீரூப் கிட்ட பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்காக நீங்க வந்து இருக்க போற வாரத்துல உப்பு சீனி வெங்காயம் இந்த மூணையுமே நீங்க சாக்ரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்மளோட பொறுத்த பொறுத்தளவுல ஓகேப்பா நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி கிச்சன் ஏரியாவுக்கு ஓடி போய் உப்பு சர்க்கரை இதெல்லாமே தாங்க இந்த வாரம் ஃபுல்லாவே இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஆனா நீருப்பு சொன்னா யாருமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீரப பொறுத்தளவுல அவரோட கேம் பிளான் அவரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கறக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைச்சிக்கிட்டு அதெல்லாம் எங்களால முடியாதுப்பா உப்பு எல்லாம் இல்லாம எங்களால சாப்பிட முடியாது மாதிரி எல்லாருமே ஓவரா சீன் பண்றாங்க அதுலயும் குறிப்பா நம்மளோட அமிர பொ பொறுத்தளவுல ரொம்பவே ஓவர் ஆட்டிடியூட் காட்டினாரு அப்படின்னே சொல்லலாம் உனக்காக நாங்க அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற எல்லாம் சொன்னாரு இருந்தாலும் அடுத்த கால் வருது அடுத்த கால் சிபி அட்டன் பண்றாரு சிபி கிட்டயும் இதே பிக் பாஸ் சொல்றாரு சிபியும் அதை தெளிவா எடுத்து சொல்றாரு இது இந்த வீட்டு ஹெல்த்துக்காக நம்ம சாக்ரிஃபை பண்ணணும் அப்படிங்கற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல நீர்வை பொறுத்த அளவுல ஓகேப்பா டாஸ்க் குடுக்கறாங்க நம்ம பண்ணுவோம் நாலு நாள் தானே உப்பு சீனி இல்லாம இருக்க முடியாத நாளா இருந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீருப்புக்கு கால் வரும்போதே நீருப காப்பாத்துறதா இருந்தா பிரியங்கா தாமரை இவங்க ரெண்டு பேருமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த கால் வரும்போதும் பிரியங்காவை பொறுத்த அளவுல அதெல்லாம் என்னால முடியாதுப்பா அப்படிங்கற மாதிரி எல்லாம் சீன் போடுறாங்க என்னப்பா இந்த பிக் பாஸ் வீட்டுல தொண்ணூத்தஞ்சு நாள் இருந்திருக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்காக ஒன்னால இத சாக்ரிஃபை பண்ண முடியாதா அப்படிங்கற மாதிரி கேக்குறாரு பிரியங்காவை பொறுத்த அளவுல அதெல்லாம் முடியவே முடியாது

சிபி மறுபடியும் எடுத்து சொல்றாரு உடனே எல்லாருமே ஒத்துக்கிறாங்க ஓகேப்பா டாஸ்க் தானே இந்த பிக் பாஸ் வீட்டுக்காக நாலு நாள் தானே நம்ம உப்பு சீனி இல்லாம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல நீரும் சொல்லி இருக்காரு பாத்தியா நம்ம சொல்லும்போது எவனும் செய்ய மாட்டேன்னா சிபி சொன்ன உடனே எல்லாருமே ஓகேன்னு சொல்றானுங்க இப்படிதான் இவனுக்கு பண்ணுவானு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல அமீர பொறுத்தளவுல நான் டீ குடிக்காம இருக்கவே மாட்டேன்ப்பா என்னால முடியாது இருந்தாலும் எல்லாரும் சொல்றீங்க நானும் ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு சொல்லி எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த வாரம் உப்பு சீனி வெங்காயம் இல்லாம சாப்பிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க எல்லாத்தையுமே கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல வைக்கிறாங்க அந்த இடத்துல கூட தாமரை வந்து ஒரு திருத்தனம் பண்ணிருக்காங்க தாமரை பொறுத்த அளவுல குக்கருக்குள்ள ஒரு கிலோ உப்பு போட்டு தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க அந்த தண்ணி ஊத்தி ஊத்தி சமைச்சிடலாம் அப்படிங்கிற ஐடியால இதை நீரும் கண்டுபிடிச்சிருக்காரு நீர்வை பொறுத்த இப்படி தாமரை பண்ணி வச்சிருக்காங்க ராஜு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ராஜுவை பொறுத்தளவுல இது உப்பு தண்ணியா உப்பு தான் உள்ள இருக்கு தண்ணியை தான் காணல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு அதுக்கப்புறமா அந்த குக்கரையுமே ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் வச்சிருக்காரு அடுத்ததா ரெண்டு கலவானிக வர்றாங்க நம்மளோட பிரியங்காவும் தான் எல்லாரும் இருக்கும் போது இருந்தாலும் அமீர அளவுல சீனியர் கலவணிட்டு வர்றாரு பிரியங்காவை அளவுல அதை பதுக்குறதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துட்டு வர்றாங்க ரெண்டு பேருமே திருடி கிட்டு இருக்காங்க அதையும் கேமரா நல்லாவே போகஸ் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த மூணு பேரையும் பார்க்கும் எதுக்காக இந்த வெட்டி வீராப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீலாச்சு தாமரை பொறுத்த அளவுல சொல்லிட்டாங்க நான் எல்லாம் உப்பு இல்லாம சாப்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப யாருக்காக உப்பு கலவாண்டு வச்சாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியல அதே மாதிரியே நம்மளோட அமீர பொறுத்த அளவுல நான் டீ குடிக்கலன்னா செத்தே போயிருவேன் டென்ஷன் ஆயிருவேன் இருந்தாலும் உங்களுக்காக ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு அவரும் சீனிய கலவாண்டுகிட்டு இருக்காரு என்ன கருமண்டா நடக்குது அப்படிங்கறது தெரியல அடுத்ததான் ராஜுவ பொறுத்த அளவுல பிரியங்காவுக்காக சப்போர்ட் பண்ணி நீரு கிட்ட பேசிட்டு இருக்காரு நீ பிரியங்கா கிட்ட உன் மூஞ்ச பார்த்தாலே இப்படி தான் பேச வருதுன்னு சொன்னது ரொம்பவே தப்பு கமல் சார் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்காரு பிரியங்கா கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது அப்படி மறுபடியும் நீ அதே தப்பு பண்ற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துல நீருவ பொறுத்த அளவுல பேருந்தன்மையா மன்னிப்பும் கேட்கிறாரு ஆனா ராஜு இப்படி பேசும்போது ரெண்டு நாள் எபிசோடுக்கு முன்னாடி ராஜு வந்து பாராவணியை பத்தி என்னெல்லாம் பேசினாரு உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல உன்னை பார்த்தாலே நான் விலகி போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு அப்படி இருக்கும்போது பிரியங்காவோட ரியாக்ஷன் வந்து நீருப்புக்கு கோவம் வந்துச்சு அதனாலதான் நீரூப் சொன்னாரு ராஜு பண்ணது அந்த இடத்துல சரிதான் அப்படின்னா இந்த இடத்துல நீருப் பண்ணதும் சரிதான் அப்படிங்கறத நம்மளோட கருத்து இருந்தாலும் அந்த இடத்துல பிரியங்காவை பொறுத்தளவுல நீருபு கிட்ட கோவப்படுறாங்க நம்மளோட பாவனையை பொறுத்த அளவுல சரி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு பிரியங்காவை பொறுத்தளவுல உன்ன பத்தியா திட்டினா என்னை பத்தி தான் இருக்கான் உனக்கு எதுக்காக கோவம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே பாவனி அந்த இடத்துல சிரிக்கிறாங்க சிரிச்ச உடனே பிரியங்காவுக்கு மறுபடியும் கோவருது மறுபடியும் வார்த்தைகளை விடுறாங்க

போய் ஓடி போய் அந்த கால அட்டன் பண்றாரு அந்த கால்ல நம்மளோட பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா இந்த டாஸ்க பொறுத்தளவுல பைனலுக்கு போன அமீர தவிர மீதி எல்லாருமே சாணி கலந்திருக்கிற தண்ணியில குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை கேட்ட உடனே அமீருக்கு சிரிப்பு அடக்கவே முடியல ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு என்னடா டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க உடனே அமீரும் சொல்றாரு இந்த டாஸ்க கேட்ட உடனே நம்மளோட ராஜு மட்டும் கொஞ்சம் ஜகா வாங்குறாரு ஆனா மீதி எல்லாருமே டாஸ்க் தானே பண்ணிரலாம் கடைசி வாரம் தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க பிரியங்கா பொறுத்தளவுல அளவுல கோபால் நம்மளும் பண்ணுவோம் கோபால் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ராஜுவையும் மாத்திட்டாங்க அந்த வகையில எல்லாருமே சாணி தண்ணியில குளிக்கிறாங்க இப்படி இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல நீரூப் சொன்ன அதே கருத்தை சிபி சொல்லும் போது ஏத்துக்கிறாங்க ஆனா நீரூப் சொல்லும் போது யாருமே ஏத்துக்கல நீரூப பொறுத்த அளவுல முதல்ல சொன்னாரு இது லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஆனா யாருமே கேட்கல எல்லாருமே சொன்னது ஒண்ணுதான் லக்ஷரி பட்ஜெட் டாஸ்க்னா அடுத்த வாரம் லக்ஷரி பட்ஜெட்டே வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாங்க உடனே தான் நீரூப் சொன்னாரு ஒருவேளை என்ன காப்பாத்துறதுக்காக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்பந்தான் நம்மளோட தாமரையும் பிரியங்காவும் ஓகே உனக்காக வேணும்னா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க அந்த இடத்துல இடையில பூந்து குழப்பினதை நம்மளோட அமீர் தான் உனக்காக பண்ணனா எங்களால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வார்த்தைகள் விட்டு சிபி அதை மறுபடியும் பேசி நீ உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இந்த டாஸ்க பண்ணணும்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே ஒரு குழப்பு குழப்பிட்டாரு

இது கடைசி வாரம் தானப்பா எதுக்காகப்பா டாஸ்க் பண்ணோம் சும்மா இருப்போம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சும்மா இருந்துட்டு போயிருப்பாங்க அந்த வகையில இந்த வாரம் இன்ட்ரஸ்டா போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் நீரூப் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல மாஸ்க் காட்டினது யாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரை மறக்காம பதி பண்ணுங்க அது மட்டும் இல்லாம எல்லார் முன்னாடியும் வீரப்பா உப்பு வேண்டாம் சீனி வேண்டாம்னு சொல்லிட்டு மறுபடி திருட போன தாமரை அமீர் பிரியங்கா இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம பதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்